தன்னிறைவு இந்தியா திட்டத்தின் கீழ் உள்நாட்டிலேயே மொபைல் செயலிகளை வடிவமைத்து உருவாக்க தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் உலக தரத்தில் இந்தியாவிலேயே செயலிகளை வடிவமைக்க நம் நாட்டு தொழில்நுட்ப வல்லுநர்களும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களும் ஆர்வமுடன் இருப்பதாக கூறியுள்ளார். அவர்களுக்கு உற்சாகம் அளித்து அவர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் வகையில் மொபைல் செயலி வடிவமைப்பு போட்டியை அறிமுகம் செய்வதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். இதில் தொழில்நுட்ப வல்லுநர்களும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களும் பங்கேற்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். தற்போது தன்னிறைவு என்ற இலக்கை நோக்கி நாட்டு மக்கள் அனைவரும் பணியாற்றி வருவதாக குறிப்பிட்டுள்ள பிரதமர் இந்த மொபைல் செயலி வடிவமைப்பு போட்டியை மிகப்பெரிய வாய்ப்பாக தொழில்நுட்ப வல்லுநர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார். இந்த போட்டி இரண்டு நிலைகளில் நடத்தப்படுவதாகவும் தற்போதுள்ள செயலிகளை மேம்படுத்துதல் புதிய செயலிகளை உருவாக்குதல் என்ற அடிப்படையில் அவை நடத்தப்படும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.